வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இயல் த்ரீல அறிவியலால் ஆள்வோம் அப்படின்ற டைட்டிலும் இன்னொரு டைட்டிலும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இதில் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, நீங்களே படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து புரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ட்டு பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு, ஓகேங்களா? கேட்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போன்னு அப்போ பண்ணது பாரதியார். அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. மனிதன் எப்பொழுதும் டேஷ், மனிதன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். இங்கே பாருங்கள், அடுத்தது ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழ்கடல், ஆள் ப்ளஸ் கடல், இதுதான் வரும். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக தெரிஞ்சவங்க. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விண்வெளி எப்படி பிரித்து எழுதலாம்? விண் ப்ளஸ் வெளி, அப்படி தான் வந்து பிரித்து எழுத முடியும். அடுத்தது வந்து பார்க்கலாம், நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாதியங்கும், இல்லா தியங்கும், ஆப்ஷன் வந்து ஈ தான் வரும். இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாதியங்கும். அடுத்தது பாருங்கள், அவ்வளோதான். அடுத்த டைட்டில் இதோட நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். உரைநடை உலகம் பார்த்திங்கன்னா கணியனின் நண்பன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் உரைநடை டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா ரோபோ பற்றி வந்து படிப்போம். பார்க்கலாம், வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என பல இடங்களிலும் எந்திரங்கள் பயன்படுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் அப்படின்ட்டு எங்கும் எந்திரங்கள், எந்திர உலகில் நுழைவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரோபோ பற்றி தான் படிக்க போகிறோம், ஓகேங்களா? ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், எந்திர மனிதனை தான் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது. காரல் கபேக் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920 நாடகம் ஒன்றை எழுதுகிறாரு. அப்போ எழுதும்போது தான் என்ன பண்ணுறாரு, ரோபோ அப்படின்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்துகிறாரு. இது க்வெஸ்சன் கேட்கலாம், ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு. இந்த ரோபோ அப்படின்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்துகிறவர் வந்து காரல் கபேக், செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியரான காரல் கபேக் தான் ரோபோ அப்படின்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்துகிறாரு. 1920 ஒரு நாடகம் எழுதும்போது அந்த நாடகத்தில் வந்து ரோபோட் அப்படின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறாரு காரல் கபேக், செக் நாட்டை சேர்ந்தவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரோபோன்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினவர் காரல் கபேக், செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக எழுத்தாளர். 1920 நாடகம் எழுதும்போது தான் அதில் ரோபோ அப்படின்ற அந்த சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். இதுவும் ரொம்ப முக்கியம். ரோபோ அப்படின்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னென்னா அடிமை, ஓகேங்களா? கேட்கலாம், ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் பழக்கத்துக்கு வந்தது. காரல் கபேக், செக் நாட்டை சேர்ந்தவர், ரோபோன்றதுக்கு அடிமை அப்படின்னு பொருள். 1920 தான் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா என்னன்னா சென்சார். சென்சார் தான் வந்து நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ரோபோக்களில் வந்து பொருத்திருப்பாங்க. நகரும் கால்கள், அப்புறம் கைகள், இதெல்லாம் வந்து பொருத்திருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா சூழ்நிலைகளை வந்து உணர்வதற்கான சென்சார் பொருத்திருப்பாங்க அதில். அதுதான் வந்து ரோபோக்களை இயக்க வைக்கும் அந்த நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா சென்சார். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள்,
ரோபோ வந்து தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. அதாவது தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்த அமைப்பு எதுனா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. இங்கே பாருங்கள், 1997 மே மாதம் வந்து உலக சதுரங்க போட்டி வந்து நடக்குது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னா கேரிஸ் கேஸ்ப்ரோவோட என்ன பண்ணுதுன்னா ஐபிஎம் நிறுவனத்தோட ப்ளூ, அதாவது டீப் ப்ளூ அப்படின்ற மீத்திறன் கணினி வந்து போட்டிட்டு வெற்றி பெறுது. ஓகேங்களா? கேரிஸ் அதாவது கேரி கேஸ்ப்ரோன்ற உலக சாம்பியன், உலக வெற்றியாளர், அதாவது உலக சதுரங்க வெற்றியாளரான கேரிஸ் கேஸ்ப்ரோவோட ஐபிஎம் நிறுவனத்தின் டீப் ப்ளூ, ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கின அந்த டீப் ப்ளூ அப்படின்ற கணினி வந்து மீத்திறன் கணினி அப்படின்னா என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி இதுவும் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த டீப் ப்ளூ அப்படின்ற அந்த மீத்திறன் கணினி அந்த கேரிஸ் கேஸ்ப்ரோவோட போட்டியிட்டு என்ன பண்ணுதுன்னா வெற்றி பெறுது கணினி. ஓகேங்களா? 1997 மேலே. ஓகேங்களா? உலக சதுரங்க வெற்றியாளர் கேரிஸ் கேஸ்ப்ரோவோட போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐபிஎம் நிறுவனத்தோட மீத்திறன் கணினி எதுன்னு கேட்டாங்க, டீப் ப்ளூ. அடுத்தது பாருங்க, அதாவது உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. இது ரொம்ப முக்கியம். அந்த ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. ஓகேங்களா? முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கின நாடு வந்து சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் சோஃபியா. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தையும் சோஃபியாவுக்கு தந்திருக்காங்க. முதன் முதலாக உயிரற்ற ஒரு பொருள்களுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த ரோபோவுக்காக தான் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கின நாடு. அந்த குடியுரிமை பெற்ற அந்த ரோபோ பேர் வந்து சோஃபியா. ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தையும் அந்த சோஃபியா ரோபோவுக்கு வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நுட்பமாக சிந்தித்து அறிவது எது அப்படின்னா, நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து நுண்ணறிவு தான் சொல்லியிருக்காங்க. தானிய இயங்கும் எந்திரத்தை தானியங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. அடுத்தது பாருங்க, அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வுருவம், அவ் பிளஸ் உருவம். இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸாக இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வுருவம், ஆ பிளஸ் உருவம்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல அவ் பிளஸ் இந்த உருவம் கொடுத்துருந்தாங்கன்னா செலக்ட் பண்ணலாம். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு. மருத்துவம் ப்ளஸ் துறை, இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, மருத்துவம் ப்ளஸ் துறையை மருத்துவத்துறை அப்படின்னு சேர்த்து எழுதலாம். அடுத்து வந்து பார்க்கலாம், செயல் ப்ளஸ் இழக்க, இதை சேர்த்து எழுதணும்னா செயல் இழக்க. அடுத்தது வந்து நீக்குதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத, அதாவது நீக்குதல் அந்த சொல்லோட எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீக்குதல் அப்படின்னா என்னது, பிரிக்கிறது. அப்போ அதுக்கு எதிர் சொல் வந்து என்னென்னா சேர்த்தல். ஓகேங்களா? அடுத்தது 8th க்வெஸ்சன் பார்க்கலாம், எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன. எளிது அப்படின்னா வந்து, எளிது அப்படின்னா என்னது, ஈஸியாக கிடைக்கிறது, அருகில் இருக்கிறது, அது மாதிரி. ஓகேங்களா? அப்போ வரிது வராது, பெரிது வராது, சிறிது வராது, எளிதுக்கு எதிர் சொல் வந்து அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை தான் வந்து ரோபோக்கள், அதாவது எந்திர மனிதன். ரோபோ அப்படின்னு சொல்லப்படுற எந்திர மனிதனை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு, அதாவது தானியங்கிக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க.
நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. அடுத்து நம்ம பார்க்கலாம் தேர்ட் ஒன். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. அந்த மீத்திரன் கணினி வந்து என்னது அப்படின்னா டீப், டிஇபி, டீப் ப்ளூ, பிஎல்யூஇ, ஓகேங்களா? டீப் ப்ளூ தான் வந்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்டது. சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கின நாடு சவுதி அரேபியா. இந்த சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு வந்து புதுமையின் வெற்றியாளர்னு ஐநா சபை பட்டம் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா தான் வந்து சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வந்து இந்த இயல் கம்ப்ளீட் ஆகுது. இல்லை லாஸ்ட் டாபிக் ஒன்று இருக்குது. ஒளி பிறந்தது அப்படின்னு அப்துல் காலமுடன் நேர்காணல், அப்துல் கலாமுடன் நேர்காணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை தனியாக பார்க்கலாம். சேர்த்தே பார்த்துடலாம் என்ன தான் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டி குட்டி லெசன் தான், அதுக்குன்னு உட்காந்து எடிட் பண்ணி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லையா? சேர்த்தே பார்த்துட்டு போயிடலாம். நம்ம குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். நம்மளோட அப்துல் கலாம் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர். 2002 to 2007 வரைக்கும் அப்துல் கலாம் வந்து இருந்திருப்பாங்க. 11வது குடியரசுத் தலைவராக எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவரோட கனவாக இருந்துச்சு. மாணவர்களோட பேசுகிறத வந்து விரும்பி அவர் அவரை சந்தித்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உரையாடல் தான், இல்லை என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நாம் பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், மாணவர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயாவை சந்திக்கும்போது கொஸ்டின் கேட்குறாங்க, அறிவியல் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அதுக்கு கலாம் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. எனவே அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளழிக்கல் ஆகாதரன் அப்படின்ற குரல் வந்து என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்ட்டு திருக்குறளை வந்து கலாம் வந்து குறிப்பிடுறாங்க. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லிலியன் வாட்சன் இவங்க எழுதின திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிகள் ஆகா அரண் அப்படின்ற அந்த திருக்குறள். அதுக்கப்புறம் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப் என்ற அந்த நூல் வந்து இவருக்கு மிகவும் ஒரு பிடிச்ச நூலாக இருந்திருக்க. அதை படித்தப்ப அவருக்கு வந்து அறிவு, நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் அப்துல் கலாம் ஐயா பெற்றதாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று திருக்குறள், ரெண்டாவது லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற அந்த நூல், லிலியன் வாட்சன் எழுதிய அந்த நூல். இது ரெண்டும் வந்து அவருக்கு வந்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியை தந்தது தான் அந்த லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், விளக்குகள் பல தந்த ஒளி. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. இதுக்கும் காரணம் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். அப்போல்லாம் வந்து போலியோ நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து கை கால்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து செயற்கை கால் பொருத்துனாங்க. அது வந்து எவ்வளோ இருந்துச்சான், 3 கிலோ எடை இருந்துச்சான். இதை பார்த்த அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார்பன் இழையை பயன்படுத்தி 300 கிராம்லேயே நம்மளால் அந்த செயற்கை கால் உருவாக்க முடியும் அப்படின்றத அவர் வந்து
உருவாக்கி காமிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கால் இழந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய குறையை தீர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சுதந்திர இந்தியாவின் வெற்றிக்காக வெற்றிகளாக எதை கருதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றிருக்கோம், எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் இருக்கோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்க, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இதை பாருங்கள், பாதுகாப்பு துறையில் இந்தியா வந்து செலுத்தியிருக்கிற ஏவுகணை பார்த்தோன்னா அக்னி, பிருத்திவி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. மீதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். அக்னி, பிருத்திவி இந்த ரெண்டு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பு துறையில் ஏவுகணைகளை செலுத்தி நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அது என்னென்னா அக்னி, பிருத்திவி ரெண்டுமே பாதுகாப்பு துறைக்கான ஏவுகணைகள். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடலுக்கடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிய வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 வருடங்களுக்கு முன் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அதாவது 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணுறாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறாங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான ஒரு கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். இயற்கை வளையெல்லாம் தீர்ந்து போயிருக்கோம், ஆனால் நம்ம விண்ணுக்கு அனுப்பின அந்த செயற்கை கோள்கள்லாம் என்ன பண்ணுன்னா சூரிய சக்தியை பெற்று நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும், 100 வருஷம் கழித்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் கண்டிப்பாக குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்கெல்லாம் எப்பொழுது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. 525 கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 கிலோ. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1.5 டன் இல்லையா. ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது, அந்த செயற்கைக்கோளோட எடை 525 கிலோ. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவு ஊர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க, சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா அப்படின்ட்டு. சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கும். அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. என சூரியன் வந்து ஒரு வெப்பமான பொருள், அதோட வெப்பத்தை தாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கவசம் எதுவும் கிடையாது. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம், அப்பொழுது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன், ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வை எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். அதாவது வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அதாவது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு அப்துல் கலாம் தான் குறிப்பிடுறாங்க. குழந்தைகள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொன்னது அப்துல் கலாம். நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோள் மனதில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிக்கோளையும் அறிவையும் அனுபவத்தையும் சேகரிச்சுக்கோங்க, கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள், உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் சொல்லிட்டு வெற்றியடையும் வழி அதையும் சொல்லிடுறாரு. ரெண்டு வழிகள், அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள், வியர்வை 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து குறிப்பிடுறாரு. வெற்றியடைய இரண்டு வழி வந்து அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள், வியர்வை வியர்வை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஓகேங்களா?
இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸை, ஒன்று வந்து அக்னி பிருத்திவி ரெண்டு ஏவுகணை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் தான் வந்து இந்தியாவோட என்ன சொன்னார், விஞ்ஞானிகள், முதல் விஞ்ஞானிகள் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம நிலவுக்கு அனுப்பின ஆளில்லா செயற்கைக்கோளோட எடை பார்த்திங்கன்னா 525 கிலோன்னு பார்த்தோம். செவ்வாய் கிரகத்துலேயும் நம்மளை குடியேறலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல் ஒரு வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பாதுகாப்பு துறையில் நம்ம செலுத்தின ரெண்டு ஏவுகணை அக்னி பிருத்திவி, இது ரெண்டும். அதுக்கப்புறம் இந்த போலியோவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் செயற்கை அந்த கார்பன் இழையை கொண்டு என்ன பண்ணுறாரு, 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திருக்குறள் வந்து அவருக்கு மிகவும் பிடித்த நூல். தமிழில் திருக்குறள் தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் ஒரு பிடித்த நூல். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற அந்த நூலும் அவருக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, திருக்குறள் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த நூல், அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த நூல் திருக்குறள். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி வந்து நம்பிக்கை அறிவு மகிழ்ச்சி, இது மூன்றையும் வந்து அவருக்கு பெற்றுத்தந்த ஒரு நூல். ஓகேங்களா, அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நமக்கு 6th தமிழ் நியூ புக்கில் EL3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு அப்படி பார்த்தோன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதை நான் ஷார்ட் நோட்ஸாகவும் நான் போடுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் புக்கு உட்காந்து படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி நீங்களும் புக்கை படிங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.